அதான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த சொன்னாலே நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், என்னது எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐபிஎல் மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வல்லுநர் இவர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாத்துலயுமே யார் வின் பண்ணா அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்ச நம்ம பாலாஜி ஹாசன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாலாஜி ஹாசன், சேலத்திலிருந்து. நான் ஒரு தொழில்முறை ஜோதிடராக இல்லாமல் ஒரு கம்பெனியில் பகுதி நேரமாக வேலை செஞ்சுட்டு பகுதி நேர ஜோதிடர். கடந்த காலம் முகநூலில் என்னுடைய ஐபிஎல் ப்ரெடிக்ஷன்லாம் போட்டுட்ருப்பேன், அதனுடைய அடிப்படையில் வாய்ப்பு கொடுத்தாங்க. இனி நான் தொடர்ச்சியாக உங்களுக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து டெல்லிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஆமாம் சார். அந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்க போறா, அந்த பிச் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி, இதுல வந்து பெஸ்டான பிளேயர் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இவங்க ஷைன் ஆவாங்க அப்படிங்கற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேப்டன்ல இருந்தே போயிரலாம். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் தினேஷ் கார்த்திக் அவரோட ராசிக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல தினேஷ் கார்த்தியோட ராசின்னு பாக்கும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1 June 1985 காலை 8:16 திருநெல்வேலியில பிறந்தவர். அவரு திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவுல இளையான்குடி. அவர் வந்து மிதுன லக்னம், துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி 4வது பாதம். இப்போ இருக்கக்கூடிய நேரப்படி அவருடைய மொத்தம் வந்து ஒரு கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்றது வந்து 4 வகையில் பார்க்கணும். 1, கேப்டனுடைய 2 கேப்டனோட ஜாதகம். 2வது, ஓனருடைய ஜாதகம், அதாவது டெல்லியோடைய ஓனர் யார், இன்னைக்கு கொல்கத்தாவுடைய ஓனர் யார், அவங்களுடைய ஜாதகம். இப்போ கொல்கத்தானா ஷாருக் கான் அவங்க யார், டெல்லினா அந்த அவருடைய ஓனர் யார். 3வது, அந்த மேட்ச் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்ச் நடக்கிற டேட், அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் போடக்கூடிய 8 டைம், எந்த கிரவுண்டில் நடக்குது, இப்போ ஏடன் கார்டன் கொல்கத்தா, அது பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஒரு குழந்தை ஜாதகம் மாதிரி அதை ஒன்று வரைஞ்சி, கேப்டன் 2 கேப்டன், 2 ஓனர்ஸ். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஏழெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அந்த டேட், அது வந்து அந்த டீமோட ஜாதகம். ஓகே. அதே போல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபஸ்ட்டு ஷாருக் கான் கங்குலி கேப்டனாக போட்டு எடுத்தார்ல, அந்த டேட் ஒரு ஜாதகம். இந்த 4 ஜாதகத்தையும் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் ஒரு 80-85% அக்யூரேட்டாக ப்ரிடிக்ஷன் நம்மளால் தர முடியுது. இது வரைக்கும் அப்படி தான் ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டு இருந்தோம், சேனல்ஸில் பண்ணிருக்கோம், இப்போ நம்மளோட இதில் பண்ணுறோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய டெல்லி தினேஷ் கார்த்தியோடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகே. அதே போல் டீம்லேயுமே மாற்றங்கள்லாம் வரும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு பேர் உங்களுக்குலாம் தெரியும், இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியும் ஜென்ரேஷனில் அந்த சேசிங்கில் கொஞ்சம் அவங்க இருப்பாங்க. இந்த முறை சேசிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் நல்லா பண்ணுவாங்க, டிஃபென்ஸும் நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில். ஃபஸ்ட்டு வந்து மேட்ச்சில் ப்ராபபிள் டெல்லிக்கும் கொல்கத்தாவில் யார் யார் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சார். இன்றைக்கி வந்து டெல்லி வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடக்குது. ஆமாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பிச் கண்டிஷன்ஸ் ஈடன் கார்டன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பேட்டிங் ஆடுறவங்களுக்கு சாதகமா? இன்றைக்கி மேட்ச் வந்து 8 துவங்குது, முதல் பால் கொல்கத்தாவில் போட போகிறாங்க. இன்றைக்கி மேட்ச் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த ஊரில் வந்து மழை வந்து அதிகமாக பொழியும், ஆனால் பட் நாளைக்கெல்லாம் மழை பொழிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நாளைக்கு ப்ராபபிள் யார் யார் 11 பேர் விளையாடுவாங்கன்னு நம்ம பார்க்கும்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பிருத்வி ஷா, பிருத்வி ஷா, ஓகே, அவர், சிக்கர் தவான், சிக்கர் தவான், கேப்டன் சுரேஷ் ஐயர், ஓகே, கோலின் இங்கிரம், ரிஷப் பாண்ட், கிறிஸ் மோரிஸ், அக்சர் பட்டேல், கோகிஷா ரபடா, அமித் மிஸ்ரா, இஷாந்த் சர்மா, சந்தீப் லமிச்சனி, இவங்கெல்லாம் டெல்லியில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பொறுத்தவரைக்கும் கிறிஸ் லயன், சுனில் நரைன், ராபின் உத்தப்பா, நிதீஷ் ராணா, தினேஷ் கார்த்திக், சுபன் கில், ஆண்ட்ரூ ரசல், பிராத்வீட்டு, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, கரி குருனே, ஓகே, ஹாரி குருனே, இவங்கெல்லாம் வந்து கொல்கத்தாவில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகப்படி நாளைக்கு விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த 11 பேர் விளையாடுவாங்க. அந்த 11 பேர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், 11 பேர் நல்லா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரக அமைப்புப்படி இருக்குது. கிரக அமைப்பு அன்னைக்கு அவங்க நல்லா விளையாடலன்னா நம்பட்டதும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான், நம்மளுடைய கணிப்பு. ஓகே. இவங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இப்போ ஃபுல் டாஸ் பால் போடுறாங்க. ஓகே. அவனுக்கு இன்னைக்கு ஃபுல் டாஸ் பால் வரும்ன்ற அவன் மிஸ் பண்ணால் நம்ம என்ன பொறுப்பாக முடியும்? கரெக்ட்.
என் சைட்லேருந்து கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டாக கொடுத்துறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி யார் டாஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, டெல்லியா இல்லை கொல்கத்தாவா? டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொல்கத்தாவுக்கு இருக்குது, ஏன்னா சொந்த ஊருக்காரங்க அவங்க, இவங்க வந்து வரவங்க. லக்கணன்றது சொந்த ஊர், ஏழாம் இடன்றது வரவங்க. ஸோ வரவங்களுக்கு பாதகமாக இல்லை, ஏன்னா வந்து லக்கணம் வந்து உதயமாகிறது காலை அதிகாலை 6 மணிக்கு வந்து இந்த மீனத்தில் உதயமாகும். 8 மணிக்கு நம்ம வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக துலாம் வருது, துலாம்ன்றது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் இருக்கவனுக்கு பவர் வரும், பவர் வரும். கொல்கத்தா தான் டாஸ் வின் பண்ணுறான். சூப்பர். அண்ட் அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பிளேயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லி ஆகட்டும் சரி கொல்கட்டாகட்டும் சரி, அவங்க எல்லாருமே பயங்கரமாக ஒரு ஒரு பிளேயராக சொன்னால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. அவங்களுடைய ஜாதகங்கள் வந்து உங்ககிட்ட இருக்குது, நான் வந்து ஒரு சில பிளேயர் சொல்கிறேன், அந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து யார் அப்படின்னா வந்து ஆண்ட்ரே ரசல். அவர் தான் வந்து இந்த ஐபிஎல் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கலக்கிட்டு இது வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு, பட் இன்னைக்கு கலக்குவார்ன்றது டவுட் தான். ஸோ இன்னைக்கு கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தாங்க இருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து அவர் அடிக்க மாட்டார், இன்றைக்கி அவருக்கு ஹிட் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை சொல்கிறேன். ஓ, ஸோ இன்றைக்கி வந்து விக்கெட் கீப்பராக ரிஷப் பாண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, பேட்ஸ்மேனில் ஸ்ரேஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ராபின் உத்தப்பா, பிருத்வி ஷா எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர் கிறிஸ் லயன், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், கிபார் ரபடா, சுனில் லமிச்சானி, பி கிருஷ்ணா, இவங்கெல்லாம் 11 பேர் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஸ்டார் பெர்ஃபார்மர் யார் யார் இன்னைக்கு வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத அந்த 11 பேர் சொன்னீங்க. ஸ்டார் பெர்ஃபார்மருக்கு உண்டான ஸ்டார்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஓ, ஸ்டார் பெர்ஃபார்மருடைய ஸ்டார்ஸ் வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஸ்டார்ஸ் கிரகங்கள் பிளானட்ஸ் வந்து ஸ்டார்ஸ் நல்லா பார்க்குது. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சிக்கர் தவன், உங்களுக்கு தெரியும் சிக்கர் தவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும், அவரோட ராசி வச்சு நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு வந்து அவர் எப்படி விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. சிக்கர் தவான், சிக்கர் தவான் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், 2ஆம் பாதம். அவர் வந்து தேய்பிரில் பிறந்தவர். தேய்பிரில் பிறந்தவர்னாவே கொஞ்சம் முரட்டு கோபம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் அவர் மகர லக்கணத்திற்கு. ஏன் சிங் பார்க்கும்போதே தெரியுது, விளையாடும் போதே அப்படி காலெலாம் அடிச்சு பயங்கரமாக வந்து வேற கணக்குங்க. உடையில ஏன் அவர் தட்டுறாருன்னா, உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது பாருங்கள், அவருக்கு 9 செவ்வாய் இருக்குது, லக்கணத்திற்கு 9 செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, 12, 11, 10, 9, அவருக்கு 9 செவ்வாய் இருக்குது. செவ்வாயின்ற கிரகம் எல்லார் ஜாதகத்துலேயும் இருக்கும், அதை செவ்வாய் தோஷன்ட்டு வேற அது சொல்கிறாங்க, அது ஃப்ராட், அது வேறு விஷயம். செவ்வாய் ஒரு கிரகம் வந்து ஒரு எந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தில் இருக்குன்னா, ஆமாங்க ஆமாங்க, இல்லைங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்ப்பீங்க சில பேர், ஆமாம் இவனுங்க ஏதோ உள்ளே போய் கேட்பானுங்க, நாடகம்லாம் பார்க்கும்போது சில பேர் வீட்டிலலாம் பார்ப்பாங்க, அழுவாங்க, இப்படி தலையாட்டுவாங்க, அவன் வேகமாக அப்படி ஆக்சிடென்ட் சீக்கணும் பல இப்படி இப்படி இப்படிமா, அவங்க ரியாக்ஷன் மூஞ்சியில் காட்டுவாங்க, அவங்கள வந்து தலையில் செவ்வாய் இருக்கும், 2ல செவ்வாய் இருந்துச்சுன்னா துணை என்ன மாதிரி பேசினே இருப்பாங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி. ஓகே ஓகே. 3ல செவ்வாய் இருந்தால் கோபமாக பேசினதுக்கு கை நீட்டிக்குவாங்க. ஓ, பேசிட்டு மூன்றாம் இடம், அது முதல் இடம் லக்கணம், 2ஆம் பாவகம் வாய், 3ஆம் பாவகம் கை போட்டு சப்புன்னு அடிச்சிருவான். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் சில பேர் பாருங்கள், பேசிட்டு எப்படிமா, ஓகே ஓகே, இப்படி நெஞ்சிலம்மா தட்டுவான், ஏதாவது ஜோப்பில் கை விட்டு நிற்பான், அவங்களோட இடம் வந்து நெஞ்சில வந்து ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கும். 5ல செவ்வாய்னா இதாக தின்னே இருப்பான், அவனுக்கு இந்த 5ஆம் இடம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். 6ஆம் இடம்னா சில பேர் பாருங்க பெல்ட்டு கை வச்சுட்டு இருப்பான், இப்படிம்பான், எல்லாம் இப்படி கை வச்சுக்குவான், கை கட்டாமல் இருக்க மாட்டான், பிஹேவியம் சரன்ஸ் எல்லாம் இப்படி வச்சிருப்பாரு. இந்த 6ஆம் இடம் இயங்கிட்டே இருக்கும். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சென்சார் நீங்க கட் பண்ணிடுவீங்க. ஓகே, 9ஆம் இடம் தான் சிவகர் தவான் இருக்கிறதுனால அவர் தொடையில் இப்படி தட்டுறாரு. ஓகே, 9ஆம் செவ்வாய் இருந்தது அப்படின்னா தொடையில் நீங்க தட்டுவீங்க. தொடைன்றது 9ஆம் இடம், 10ன்றது இந்த கணுக்கால், சில பேர் பாருங்க கால் மேல கால் போட்டு கால் மேல கால் போட்டாங்க, கால் நோண்டிட்டே இருப்போம். அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் அடுத்த அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஃபுட்பால் பிளேயர் ஜாதகத்தை நம்ம மக்களுக்கே காட்டலாம், எல்லாருக்குமே 11, 12, 10 இதில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்தால் தான் அவன் ஃபுட்பால் பிளேயராக வர முடியும். ஓ, அடுத்து நம்ம ஷோவில் எந்த பிளேயரை பற்றி நான் கேட்க போகிறேன் அப்படின்னா பிருத்விஷா, அவரோட நாள் வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும்? பிருத்விஷா இன்னைக்கு வந்து அவருக்கு அவர் வந்து தனுசு லக்கணம், விருச்சகராசி, அனுசு நட்சத்திரம், அதாவது எந்த ஒரு நபருக்கு சந்திர லக்கணத்தில் அதாவது சந்திரனுடன் ராசியில் வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கோ அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலனாலும் அவங்க வந்து அந்த இதில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நடிப்பாங்க, படம் ஓடுனாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும், சில பேர் படம் ஹிட்டு கொடுத்தாலும் அடுத்து வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு சந்திரன்கள் புதன் இருக்கிறதுனால இன்றைக்கி மேட்ச்சில் அவர் வந்து ரன் அடிக்கலனாலும் ஃபீல்டிங் பண்ணிடுவார், ஃபீல்டிங் பண்ணாலும் ரன் அடிக்க மாட்டார், அப்படியே ரன் அடிக்கனால அவர் ஐடியா கொடுத்து ஸ்டெப்பிங் இந்த மாதிரி பண்ணி சில நேரத்தில் தோனி டக் அவுட் ஆனாலும் ஓகே ஐடியா கொடுத்து அதில் அந்த மேட்ச்சில் அவர் பிரபலம் ஆகிடுவார், அந்த மேட்ச்சில் அவரை பற்றி பேசுகிற மாதிரி கொண்டு வந்துடுவார், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரர் இவர். இவர் வந்து இல்லைங்க, நான் இவர் மட்டும் சொல்ல, இவர் ராசியில் சந்திரனோட புதன் குரு இருக்குது. ஓகே, இந்த நம்ம நேயர்களுடைய ஜாதகத்துலேயும் அந்த சந்திரனுடைய புதன் வேற ஏதோ 2 கிரகங்கள் சுபகரங்கள் இருந்தால் அவங்க எல்லாத்துலேயும் கழுவுற மீன் நழுவுற மீன். ஓகே, அந்த மாதிரி தான் பரிசையில் பிட்டடிப்பாங்க, ஃப்ளையிங்ஸ் கூட வருவாங்க, கப்பு
அவங்கன்னு ஒருத்தனை பிடிப்பாங்க. ஆனா இவன் மாட்ட மாட்டான், அதானே இவன் பிட்டு வச்சுட்டு இருப்பான், இவன் பாட்டி எழுதிட்டு இருப்பான். பார்த்தா பிட்டு ஒரு பிட்டு வச்சிருக்கான், இப்படி இப்படி முடிச்சு மாட்டிக்குவான். இவன் பத்து பிட்டு வச்சிருப்பான், சார் செக் பண்ணுங்க சார், செக் பண்ணுவான் ஜாலியா, இங்கதான் வச்சிருப்பான் இப்படிமா சார் உக்காரு பண்ணுவாங்க. அந்த நளினம், அந்த ஏமாற்றுத்தன்மை, கழுவுற மீன்ல நழுவுற மீன். பிருத்விஷா அவரு அவருக்கான இது அப்படிதான். ஆமா சார், அவர் எப்பயுமே இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்த பிளேயர் யாரு அப்படின்னா வந்து ராபின் உத்தப்பா. கொல்கட்டால ராபின் உத்தப்பா இருக்காரு இல்லையா? ஆமாங்க. அவருடைய நாள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும்? ஸோ ராபின் உத்தப்பா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் சதுர்த்தசி. ஓகே, ஸோ அந்த சதுர்த்தசியில திதி நடந்துட்டு இருக்கு, அதனால அந்த தேய்ப்பிறையில அவர் பிறந்திருக்கிறதுனால ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அதாவது திதிகள் வந்து சரியா இல்லை. ஸோ அதனால நாளைக்கு வந்து அவர் பெரிய ஹிட்லாம் கொடுக்க மாட்டார், ஒரு 20 ரன் 25 ரன் அடிப்பார். அவ்வளோ 20 ரன் 25 ரன் அடி வந்து நாளைக்கு ராபின் உத்தப்பா எடுக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்க, 20 ரன் 25 ரன் அடிப்பார், அந்த ரேஞ்சு தான் அடிப்பார் அவர். ஓகே ஓகே, அண்ட் வந்து சுனில் நரேன் அவருடைய நாள் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா சுனில் நரேன் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பவுலிங் போட்டுடுறாரு, இல்லைனா ஓப்பனிங் இறக்கி விட்டுறாங்க, ஓப்பனிங் இறக்கி விட்டு பயங்கரமாக ஓப்பனிங் கொடுத்துறாரு அந்த டீமுக்கு. நாளைக்கு அவருக்கு பவுலிங்கில் நல்லா இருக்குமா இல்லை பேட்டிங்கில் நல்லா இருக்குமா? இப்போ நான் முன்ன சொன்னதுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அவரோட ஜாதகத்திலையும் பாருங்கள் சந்திரனோட புதன் இருக்கு. ஆமாம், இப்போ நான் முன்ன என்ன சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜனனகால ஜாதகமும் ஒரு விளையாட்டு வீரனுக்கு புதனோட ஏதாவது ஒரு கிரகம் கூட இருந்தாலே அவங்க ஏதோ ஒன்று அந்த விளையாட்டில் ஒப்புக்கு ஜப்பானியாவது அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஃபேமஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொன்னீங்க, கழுவுற மீனில் நழுவுற மீனுங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ சில பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் ஒரு மேட்ச்சில் எடுப்பாங்க, அடுத்த மேட்ச்சில் எடுத்தாலும் ரெண்டு கிட்ட எடுப்பார். ஓ, அந்த மாதிரி அது சிலருக்கு அந்த மாதிரி அந்த புதனை வச்சு அந்த விளையாட்டு வீரர்களோட ஜாதகம்ட்டு அது ஒரு தனி செக்மெண்ட் இருக்கு. திருப்பூரில் ஜி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து புதனின் சேட்டைகள்னு சொல்லி ஒரு புக்கே எழுதியிருக்காப்ல, இந்த அவருடைய புஸ்தகமே விளையாட்டு வீரர்களை பத்தி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காப்ல, இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிற ஜோதிட மண் இது. ஸோ அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நம்ம படிச்சு வளர்ந்துருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் விஷயம், விளையாட்டு வீரர்களுக்குன்னு சில தனிக்கட்ட விதிகள் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவாரு, நீங்க சொன்ன மாதிரி எதுலயோ ஒன்று ஹிட் அடிச்சிருவாரு, ஹிட் அடிச்சிருவாரு. எதுவுமே பேட்டிங் பண்ணலாம் பவுலிங் பண்ணலாம் ரெண்டு ஃபோரை தடுத்து ஒரு பெரிய முக்கியமான டைம்ல ஒரு சிக்ஸ் போறத வந்து ஹைட்டா பிடிச்சி ஒரே ஒரு கேட்ச் பிடிச்சி அந்த மேட்ச் மாத்தி விட்டுருவாரு. 100 ரன் அடிச்சவனை பத்தி அவனும் பேசிக்க மாட்டான், சுனில் நாராயண் கேட்ச் தான் விஷயம். நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு, இருக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த பிளேயர் சொல்லிடுறேன் யாரு அப்படின்னு, ரிஷப் பாண்ட். ரிஷப் பாண்டோட நாள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும்? ரிஷப் பாண்ட் அவருடைய ஜாதகம் வந்து துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் 4/10/1997 அவர் பிறந்தவர். ஆமாம், அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கார் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில், கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டதில் இருக்கார். ஸோ ஒரு நட்சத்திரம் சூரியன், இன்னொரு நட்சத்திரம் வந்து குரு, இதனால் என்னென்னா அவர் கோவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தெனாவிட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆவார், கேர்லெஸ்ஸாக விடுவார், ஒரு மாதிரி ராவா சுத்துறது தெனாவிட்டுங்க. அதாவது அந்த சூரிய நட்சத்திரத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பலமாக இருக்கணும், இவர் கேது இருக்குது கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் என்னையாவது வந்து பிளே பொறுப்பு விளையாண்டு பார்த்துருக்கீங்களா? எந்த மேட்ச்லையாவது செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஓவர்சீஸில் போய் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, நல்லா பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல, என்னைக்காவது சேசிங்கில் விராட் கோலி மாதிரி ஒரு 200 ரன் அடிக்கணுன்ற இடத்துல பொறுப்பாக ஸ்லோவாக நடந்து முடிச்சு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, காட்டா மாதிரி சுற்றுவார், அடித்தா எந்த மேட்ச்லையாவது மேக்ஸிமம் இருந்து பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் ஒரு டிஃபெண்டிங்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அடிச்சிருவார் ஒரு 180 வரும், இல்லை அதுலேயுமே கூட பாருங்கள் ஏதாவது ஒரு மேட்ச்சில் நல்ல ஸ்கோர் எடுக்கணுன்ட்டு ஆவரேஜாக அடிச்சிருக்காரா? ஒரு கன்சிஸ்டண்ட்டே கொண்டு வர மாட்டாங்க அவங்களாம். அண்டு அடுத்த பிளேயர் வந்து யார் அப்படின்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து கேப்டன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனித்துவமாக நிறைய புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அவருடைய நாள்? ஸ்ரேயஸ் ஐயர், எஸ் ஸ்ரேயஸ் ஐயருடைய நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. ஸ்ரேயஸ் ஐயருக்கு நான் முன்னவே சொன்னது போல் எந்த ஒருத்தருக்கு லக்கணம் ராசி ஒன்றாக இருக்கிறதோ, அதாவது லக்கணம் மகர நட்சத்திரம் திருவோணம் சந்திரன் திருவோணம், ஒருவருக்கு ராசி நட்சத்திரம் இரண்டுமே ஒரே நட்சத்திர புள்ளியில் இருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு படத்தில் சார்லி சொல்லுவார், 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் ஃபோன் இருந்தாலும் பேசலாம், இல்லாவிட்டாலும் பேசலாம், எப்படி எப்படி வேணாலும் பேசலாம். அதுபோல் அவர் வந்து திறமையே இல்லைனாலும் சரி, அவர் ஸ்ரேயஸ் ஐயர் இது வரைக்கும் ஏதாவது பெரிய ஹிட் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? விளையாடிருக்காருங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? சொல்றது ஏதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இந்த மேட்ச்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு, 3 ஒரு சீரீஸ்ல மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காருன்னு பாத்திருக்கீங்களா? மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு, எங்க வாங்கியிருக்காரு? ஐபிஎல் வாங்கியிருக்காரு, இந்தியன் டீம்ல வாங்கியிருக்காரா? இல்ல இல்ல, அந்த மாதிரி திறமை இல்லாதவர்களுக்கு கேப்டன் பதவி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று தான். ஓகே,
ஸோ அதுவும் கணிப்பில் சொல்கிறீங்க. ஆமாம், அப்புறம் எங்கள் ஊருக்கார் ஒருத்தருக்கு இதே ராசி இதே நட்சத்திரமா திடீர்னு ஏதோ பெரிய ஆயிட்டாருலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சேலத்தில் இருந்து நான் வந்திருக்கேன், நீங்கள் எதுவும் என்ன சிக்கலை சிக்கிறீங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போ வந்து ஒரு டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு ரெண்டு பவுலர் பயங்கரமாக இன்னைக்கு பவுலிங் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பவுலர் யாராக இருப்பாங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பவுலிங் போடுற பிளேம் நம்ம ஃபேண்டஸியில் சொன்ன மாதிரி பி கிருஷ்ணாவும் எஸ் லமிச்சேகானும் ரபாடு சுனில் நரேன் இவங்க நாலு பேருமே அவங்கவுங்க டீமில் பெஃபாக பட்டை கிளப்புவாங்க. ஓகே ஓகே, பட்டை கிளப்பிடுவாங்க. நரேன் யார் அந்த நாலு பேர்? மறுபடியும் சொல்கிறேன், சுனில் நரேன், ஓகே, எஸ் லமிச்சஹானி, ஓகே, கே ரபடா, பி கிருஷ்ணா, இவங்க நாலு பேர் வந்து இன்னைக்கு பயங்கரமா பவுலிங் போடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாலு பேர் அதே மாதிரி. நீங்கள் மறுபடியும் ஃபேண்டசி கேட்குறீங்க, சுரேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ராபின் உத்தப்பா, பிருத்திவி ஷா, ஆல்ரவுண்டர் நீங்கள் கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். மக்களுக்கு தேவைங்க, நீங்கள் அடுத்த தான் கேட்பீங்க. அதனால ஆண்ட்ரூ ரசல், கிறிஸ் லைன், விக்கெட் கீப்பர் வந்து ரிஷப் பாந்த் நல்லா பண்ணுவார் ரெண்டு டீமில். சரி, இப்போ வந்து கடைசியாக வந்து இந்த இன்னைக்கு வந்து யார் ஜெயிப்பா, கொல்கட்டா ஜெயிக்குமா இல்லை டெல்லி ஜெயிக்குமா? கொல்கட்டா ஜெயிக்குமா டெல்லி ஜெயிக்குமா? எஸ், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு வந்து ஏழாம் இடம், ஏழாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தான்றது லக்கணம். இன்னைக்கு லக்கணம் வந்து திக்பலம் பெறும், அதாவது லக்கணம் வந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு உதய லக்கணம் வந்து மீன லக்கணம் வரும், மேட்ச் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் வரும், மேட்ச் முடியும் போது தனுசு லக்கணம் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் லக்கணத்தை சுற்றிலும் குரு இருக்கார். ஸோ அதனால் லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய லக்கணம் இருக்கக்கூடிய ஊர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அவங்க டாஸ் வின் பண்ணுவாங்க, செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க, ரன் எவ்வளோ எடுப்பாங்க நீங்கள் கேட்க போகிறீங்க தானே. ஸோ வந்து டெல்லி கேபிட்டல் வான் த டாஸ் அண்ட் எலக்ட் டு பேட் ஃபஸ்ட் அல்லது எலக்ட் பவுல் ஃபஸ்ட், எது பண்ணினாலும் மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு சாதகமாக இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக கொல்கத்தா தான் ஜெயிக்கும், கிரக அமைப்புகள் வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, அதான் உங்கள் கணிப்பு படி தான் ஜாதகத்தை வச்சு. அதே போல் ஸ்கோர் வந்து 180 180 185 190 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு, செகண்ட் பேட்டிங் 190 வரைக்கும் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட ஒரு ரெண்டு ரன் சேர்த்து வச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள விளையாட விட்டு தான் அவங்க விளையாடுவாங்க, ஏன்னா ஆண்ட்ரூ ரசல் அவங்க டீமில் இருக்கிறதுனால. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் பேட்டிங் ஆடும்போது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது இப்போ இந்த ஐபிஎல்ல நாங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டீம் வந்து இறங்கி பயங்கரமாக அடிச்சிருவாங்க, இவங்க ஆண்ட்ரூ ரசல்னு ஒரு பிளேயர் வச்சுருக்காங்க, அவர் வந்து ரெண்டாவது இறங்கி அவர் பயங்கரமாக அடித்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் இன்னைக்கு? அதுங்க பொதுவாக இது வந்து ஜோஷியம் தேவையில்லை, நான் ஜோஷியத்தை வச்சுட்டே பேசுகிறேன், இந்த கொடுத்துருக்கேன் கிரிக்கெட் ரசிக்கணும். ஏன்னா கடந்த நாலு சீசனில் நான் ஜோஷிய கணிப்பு ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கேன், மூணு தடவை கொடுத்துருக்கேன், ஒரு தடவை ட்ரையல் பண்ணி கொடுக்கல, அப்போ மூணு தடவை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், இது நாலாவது ஐபிஎல் சீசன் எனக்கு. பொதுவாகவே 2020 பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் ஜெயிப்பாங்க, இது ஜோஷியெலாம் தேவையில்ல, ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் எவ்வளோ எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 150 அப்போ 7.5 ஒரு ஓவருக்கு தேவை, அதை தகுந்த மாதிரி அடிப்பாங்க. 200 அடித்தானா அப்போ ஓவருக்கு 10 தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு ஆடுவாங்க, அதாவது துரத்திட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் சில மேட்சுகள் அதுவும் மாறி வருது. இப்போ ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 65 மேட்ச்சில் 28 மேட்ச் தான் சேசிங் பண்ணாங்க, டிஃபெண்டிங் தான் அதிகமாக ஜெயிச்சாங்க. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் வந்து ஒரு 7-8 மேட்ச் இது வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க இந்த சீசன்லையும். ஆனால் பொதுவாக திட்டம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங்கில் ஏன் ரசல் அடிக்கிறாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் பேட்டிங் அவர் பிடிச்சாலும் அடிப்பார், இதில் ஏன் செகண்ட் பேட்டிங் அடித்தார்னு ரீசன் கேட்குறீங்க. அவருடைய நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதம் வந்து சூரியன் வந்து மீனத்தில் இருக்காங்க, இன்னும் ஒரு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே உச்சமடைஞ்சு மேஷத்துக்கு போயிடுவார். எப்பயுமே ஒரு ராசிக்கு 8வது இடம் 9வது இடத்துல வந்து லக்கணம், அதாவது ஒரு ஜன ஒரு உதய லக்கணத்திற்கு மேட்ச் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய லக்கணம் வந்து 8-9 போகும்போது அந்த பலம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா மீனராசின்றது பெண் ராசி, பெண்களுக்கு இரவில் பலம் அதிகம், ஆண்களுக்கு ஆண் ராசிக்கு பகலில் பலம் அதிகம். அதனால் அவங்களுக்கு அந்த இரவு இப்போ ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா அந்த சண்டேல நடக்கிற ரெண்டு மேட்ச்லையுமே பாருங்கள், செகண்ட் இன்னிங் ஜெயிக்கல, ஃபர்ஸ்ட் டிஃபெண்டிங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாருங்கள் ஜாதகத்தையே வந்து கொடுத்துட்டாரு, இதுதான் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் பார்க்கறத வச்சே நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லைங்க, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஜோசியத்துக்கு கொண்டு வரக்கூடாது, உண்மை தான் அதான். ஆமாம், அதாவது யார் அடிப்பா வின் பண்ணுவோன்றதுக்கு ஜோசியம் தேவை. ஆமாம், இது வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வியூவர்ஸ்க்கே தெரியும் எல்லாமே. நம்ம ஏன்னா இன்னைக்கு நம்மளை விட அவங்க அறிவாளிகள், எல்லாருக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் ஜென்ரல்னு அவங்களுக்கே தெரியும், அதை நம்ம ஏன் ஜோசியத்தில் சொல்லணும்? உண்மையாலுமே செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இது வரைக்கும் நடந்த 2020 70% அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டிங் வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதுக்கு வகுத்துக்கிறாங்க. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேறு பந்து தூக்கி போடுறீங்க, அது எவ்வளோ தூரம் தெரிஞ்சால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கை தயார் பண்ணிக்குவேன், இப்படி போடலாமா இப்படி போடலாமா அப்படின்ட்டு, அதுதான் விஷயமே. ஓகே ஓகே,
அண்ட் வந்து இவரோட கணிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி டாஸ் வின் பண்ண போகிறது கேகேஆர், அதே மாதிரி மேட்ச் வின் பண்ண போகிறதும் கேகேஆர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இவரோட கணிப்பு கரெக்டாக இருப்போம் இருக்குமா அப்படின்றத நம்ம மேட்ச் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து நம்ம பாலாஜி ஹாசன் நம்மளோட இணைஞ்சு பேச போகிறாரு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஷோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வரங்க, ஆனால் நீங்கள் வெற்றி பெறுமான்னு கேட்குறீங்க, நம்மளுடைய கிரகத்தினுடைய அடிப்படையில் சொல்லுங்கள். கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் நானும் சொன்னவே தான் 85% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா மேட்சும் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு மீறி ஒரு கிரகம் இருக்கு. எனக்கும் சந்திராஷ்டமம் வரும், எனக்கும் ஒரு நாள் பேட் டைம் வரும். ஆமாம், மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற லக்னம் ஏதாவது தப்பாக போகலாம், ஏதாவது ஒன்று இதாகலாம். அந்த தோல்வி என்னுடைய தோல்வி, ஜெயிச்சதுன்னா அது ஜோசியத்துக்கு கிடைச்ச வெற்றி, என்னுடைய வெற்றி கிடையாது. பாருங்க, அது மாதிரி எனக்கு எனக்கு அந்த வெற்றி வேணாங்க, நான் கண்டுபிடிச்சது தான் வேணும் அப்படின்றது. நன்றி, இதே மாதிரி வந்து அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆதன் மீடியா அவர்களுக்கும், மிக நகைச்சுவையாக கொண்டு போன உங்களுக்கும் நன்றி. நன்றி.